வணக்கம். 2 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தெய்வப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு இடையே புதிய வந்தே பாரத் ரயில்கள் காணொலி காட்சி மூலமாக கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாடு கர்நாடகாவின் முன்னேற்றமே தென்னிந்தியாவின் வளர்ச்சி என்று வந்தே பாரத் ரயில் தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இரு மாநிலங்களில் ரயில்வே திட்டங்களுக்காக 6,000 கோடிக்கும் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக பெருமிதம். அமெரிக்காவில் உள்ள ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாப்ட் நிறுவன அலுவலகங்களுக்கு சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒத்துழைப்புக்கான பல்வேறு வாய்ப்புகள் குறித்து நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை. தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்கிறது கூகுள் நிறுவனம். அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. மழை காரணமாக ஃபார்முலா 4 போட்டிகளுக்கான FIA சான்றிதழ் பெறுவதில் தாமதம். கூடுதல் அவகாசம் கோரி சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வில் தமிழ்நாடு அரசு மனு. கேரவன்களில் கேமரா வைத்து நடிகைகள் உடை மாற்றுவதை சிலர் வீடியோ எடுப்பதாக நடிகை ராதிகா சரத்குமார் குற்றச்சாட்டு. கேரளா மட்டுமல்ல பல்வேறு திரைத்துறைகளிலும் பாலியல் சுரண்டல்கள் இருப்பதாகவும் கருத்து. ஆந்திராவின் கிருஷ்ணா மாவட்டத்தில் தொடர் மழையின் காரணமாக ஓடைகள் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தை கடந்தவர் வாகனத்துடன் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் அதிர்ச்சி. சமக்ரா சிக்ஷா நிதியும் புதிய கல்விக் கொள்கையையும் தொடர்புபடுத்தக்கூடாது. மத்திய அரசு நிதி வழங்க நிபந்தனை விதிப்பது தவறு என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. எங்களுடைய கருத்துகள் வரும்போது ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்கிறோம். நிதி நிறுவன மோசடி புகாரில் கைது செய்யப்பட்ட தேவநாதனை மயிலாப்பூர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை. அலுவலகத்திலிருந்து 3 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள். திருச்சி கொள்ளிடமாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணை அடித்து செல்லப்பட்டது பற்றி விசாரிக்க EPS வலியுறுத்தல். அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வரக்கூடிய 7ஆம் தேதி திருச்சியில் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு. ஒரு சமூகத்தின் பெயரை பயன்படுத்தி அவதூறாக பாடல் பாடிய புகாரில் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் நடவடிக்கை. மலையாள திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் மீது 2வது வழக்கு பதிவு. பட வாய்ப்பு கேட்டுச் சென்ற தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக இளைஞர் புகார் கூறியதன் அடிப்படையில் நடவடிக்கை. பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளில் விரைவாக நீதி கிடைக்க செய்ய வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற நீதித்துறை தேசிய மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அண்ணாமலையில் வெளிநாட்டு பயணத்தால் தமிழக அரசியலில் அமைதி நிலை திரும்பியுள்ளது. மதுரையில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேட்டி. ராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் உதவியுடன் இடம் மாற்றப்பட்ட மற்றொரு ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. கேதார்நாத்திலிருந்து செல்லக்கூடிய போது காற்றின் வேகத்தில் ஆடிய நிலையில் மலைப்பகுதியில் விழுந்து நொறுக்கியது. ஆந்திர மாநிலம் விஜயவாடா அருகே இந்திர கிலாத்திரி மலையில் பாறைச்சரிவு. வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 4 பேர் படுகாயம். சென்னை எழும்பூர் நாகர்கோவில் மற்றும் மதுரை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில்கள் உட்பட 3 வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படக்கூடிய நிலையில் புதிதாக சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு கண்டோன்மெண்ட் இடையே வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த 2 ரயில் சேவைகளையும் மீரட் லக்னோ இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவைகளையும் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இருந்தபடியே காணொலி காட்சி வாயிலாக இன்று நண்பகல் தொடங்கி வைத்தார். Woo!
சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் அதிகாலை 5 மணிக்கு எழும்பூரில் இருந்து புறப்பட்டு பகல் 1:50 மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும். மறுமார்க்கத்தில் மதியம் 2:20 மணிக்கு புறப்பட்டு இரவு 11 மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடையும். இதேபோல மதுரை பெங்களூரு வந்தே பாரத் ரயில் அதிகாலை 5:30 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு நண்பகல் 1 மணிக்கு பெங்களூரு கண்டோன்மெண்ட் சென்றடையும். மறுமார்க்கத்தில் மதியம் 1:30 மணிக்கு பெங்களூரு கண்டோன்மெண்டில் இருந்து புறப்பட்டு இரவு 9:30 மணிக்கு மதுரை வந்து சேரும். ரயில் சேவையை தொடங்கி வைப்பதற்கு முன்னதாக பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டிருப்பதால் தான் தென் மாநிலங்களில் ரயில் போக்குவரத்தை பலப்படுத்த முடிந்ததாக தெரிவித்தார். தென் மாநிலங்களின் விரைவான வளர்ச்சி 2047 ஆண்டுக்குள் வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை அடைய முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். விக்சித் பாரத் கே லக்ஷ் கோ பூரா கர்னே கே லியே தக்ஷிண் கே ராஜ்யோ கா தேஜ் விகாஸ் பஹுத் ஜரூரி ஹை. दक्षिण भारत में अपार प्रतिभा है, अपार संसाधन और अपार अवसर की भूमि है. इसलिए तमिलनाडु और कर्नाटक समेत पूरे दक्षिण का विकास हमारी सरकार की प्राथमिकता है. அமெரிக்காவில் ஆப்பிள், கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களுக்கு நேரில் சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வங்களை அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கூகுள் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டது. உலக நாடுகளில் உள்ள தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக 17 நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அவர் பங்கேற்ற நிலையில் 4,100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 900 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதேபோல் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள ஆப்பிள், கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களின் அலுவலகங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டார். இதுகுறித்த புகைப்படங்களை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள ஸ்டாலின், தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவது குறித்து அந்த நிறுவனங்களின் உயரதிகாரிகளுடன் பேசியதாக தெரிவித்துள்ளார். ஆசியாவின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளில் தமிழ்நாடு முன்னணியில் திகழும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளையும் வணிக ஒப்பந்தங்களையும் வலுப்படுத்தும் முடிவுடன் அரசு செயல்பட்டு வருவதாக மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் அமைப்பதற்காக கூகுள் நிறுவனத்துடன் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் இணைந்து இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும், இதன் மூலம் 20 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறனை வளர்க்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நமது இளைஞர்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பதிவிட்டுள்ள TRB ராஜா, இன்றும் பல்வேறு முக்கிய சந்திப்புகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க கைவினைப் பொருட்களுக்கு புத்துயிரூட்டும் விதமாக அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தடம் பரிசு பெட்டியை வழங்கினார். அதில் நெல்லையில் தயாரிக்கப்படும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழைநார் கூடை, விழுப்புரத்தைச் சேர்ந்த டெரகோட்டா சிற்பங்கள், நீலகிரியில் தயாரிக்கப்பட்ட தோடா எம்பிராய்டரி சால்வை, பவானியிலிருந்து பவானி ஜமுக்காலம், புலிக்காடுவிலிருந்து பனைவோலை ஸ்டாண்ட், கும்பகோணத்திலிருந்து பித்தளை விளக்கு ஆகிய பொருட்கள் இடம்பெற்றுள்ளன.